ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். துணிக்கடையில் நகைக்கடையில் கொடுக்குற இந்த மாதிரி பர்ஸெல்லாம் வந்து நம்ம வந்து அமௌண்ட்டு போட்டு வைக்கிறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் நம்ம வந்து எப்படி ஒரு 10 விதமாக நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு பர்ஸும் அதுக்கப்புறம் ஒரு கட்டைப்பையும் நான் எடுத்திருக்கேன். நம்ம வெஜிடபிள் வாங்குறதுக்கு வந்து மார்க்கெட் போகும்போது ஒரு கையில் பர்ஸு, ஒரு கையில் வந்து ஃபோனு, கட்டைப்பையு, ஒரு வேளை கிட்ஸை கூட்டிகிட்டு போனோம்னா அதுவும் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாத்தையும் ஒரே இதில் பிடிச்சிக்கிறதுக்கு. அந்த டைமில் வந்து இந்த மாதிரி பர்ஸை வந்து ஹேண்டில் கிட்டேயே இந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம அதில் வந்து மொபைலு அதுக்கப்புறம் அமௌண்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம அதில் வச்சுக்கலாம். நம்ம கட்டைப்பையை மட்டும் வந்துட்டு பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். காயெல்லாம் உள்ளே வாங்கி போட்டோம் கூட இது வந்து மேலாவே தான் இருக்குது. எடுக்கிறதுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி பர்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இந்த சைடில் நீங்கள் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சில்லற காசுலாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு இடத்துல கொடுக்குற டைமில் நம்ம தேடிக்கிட்டு இருப்போம், அந்த டைமில் இந்த சில்லற காசை மட்டும் தனியாக அந்த மாதிரி ஒட்டி விட்டு ஒரு சின்ன பர்ஸை வந்து ஒட்டி விட்டு அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு டக்குன்னு அதிலேருந்து நம்மளுக்கு வந்து காயின்ஸ் எடுத்து கொடுக்கணுன்னா நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் 2 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி கடையில் கொடுக்குற ஹேண்ட்பேக் தான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேம் எழுதியிருக்கோம். அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து வச்சு நீங்கள் வந்து நல்லாவே போயிடும். இப்பர்ஸை வந்து அந்த சில்லற காசு போட்டு வைக்கிறதுக்கு இதில் ஒட்டிட்டு கூட நம்ம வந்து சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம். இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்துட்டு இது நம்மளுக்கு தேவைப்படும் வெளியே போகும்போதெல்லாம். நாப்கின்ஸு அது வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸில் வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து நீட்டாக ஹேண்ட்பேக்கில் வைக்கும்போது நீட்டாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கடி அது வந்து தொடாமல் இருப்போம். நம்ம வந்து தொட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம கையில் இருக்க ஜெம்ஸ்லாம் அதில் போயிட்டு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கூட வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை ஸ்கூல் காலேஜுக்கு கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது அப்படியே வந்து ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ வந்து அப்படியே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் வந்துட்டு விசிபிளாக அப்படியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஸு இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை பேபிஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பேம்பர்ஸ் கூட நீங்கள் வச்சு ஹேண்ட்பேக்கில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஹேண்டில் வச்ச மாதிரியே நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கடையிலலாம் வந்து ஹேண்ட்பேக் மாதிரி கொடுப்பாங்க, குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி. அதை வந்து இந்த மாதிரி சார்ஜரோட ஹெட்டில் வந்து இப்படி மாட்டி வச்சுட்டு நம்ம வந்து சார்ஜர் வந்துட்டு மொபைலுக்கு போடும்போது அதுக்குள்ளே வந்து வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் சைடில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸாக வந்து இந்த மாதிரி கேஸ் புக்கு, பால் கார்டு, கேஸ் பில்லு அந்த மாதிரி வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு தேவைப்படுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பென்னும் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். அது வந்து இந்த மாதிரி பெரிய பர்ஸை வந்து நான் பீரோவோட டோரில் வந்துட்டு நான் ஒட்டி வச்சுருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்காது, நம்ம பீரோவில் இருக்க கண்ணாடியில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கை கடக்கமாக வந்து பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான பிந்தி, கிளிப்ஸு, அதுக்கப்புறம் ஹெட்பேண்டு, ரப்பர் பேண்டு அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வந்து டக்குன்னு தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பர்ஸ்லேயே நம்ம வந்துட்டு டோர்லேயே வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதுவும் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி சைஸில் ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு பேக் சைடில் அடி சைடில் இருக்கும் பார்த்திங்களா அந்த சைடில் வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டையாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 இடத்துல மட்டும் கட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய நிறைய பேர் இருக்கீங்கன்னா பெரிய பர்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நிறையா ஓட்டை கூட நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த சைஸில் வந்து 3 ஹோல் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ப்ரஷ் ஹோல்டராக தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த ப்ரஷ்ஷை வந்து இப்படி பர்ஸோட உள் சைடாக நம்ம வந்து இப்படி சொருவி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து மேலே வந்து ஜிப் போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட்டும் படாது. நைட் டைமில் வந்து பல்லி கருப்பாம்பூச்சி ஒரு வேலை வந்துச்சுன்னா இதுலலாம் வந்துட்டு போயிட்டு அதை வேலையை காட்டிகிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பாத்ரூமில் வந்துட்டு டோர்லேயோ இல்லை வால்லேயோ அந்த மாதிரி டைல்ஸ்லேயோ ஒட்டி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவைங்கும்போது ஜிப்பை கழட்டிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மாஸ்க் தான் நான் வந்துட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எப்படி அதை வந்துட்டு ஃபோல்டு பண்ணுறனோ அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க் எடுத்துட்டு அதில் பாதியிலேருந்து அடுத்த மாஸ்க்கை வச்சு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு பாதியிலேருந்து வச்சு இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். மறுபடி ஒரு மாஸ்க் எடுத்து இந்த சைடில் வச்சு அந்த சைடில் வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். அந்த மாஸ்க்கோட அந்த போடுறது இருக்கும் பார்த்தீங்களா எலாஸ்டிக்கு, அதை வந்து கரெக்டாக வந்து அந்தந்த இடத்துலையே அது உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணும்போது அந்த எலாஸ்டிக் மட்டும் வெளியே வராமல் அந்த ஃபோல்டிங்லேயே அந்த எலாஸ்டிக்கும் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபோல்டு பண்ணி உங்ககிட்ட எத்தனை இருக்குதோ அத்தனையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வச்சதோட எலாஸ்டிக் ஒன்றும் எண்டிங்கில் வச்சதோட எலாஸ்டிக் ஒன்றும் மட்டும்தான், இப்போ ரெண்டு மட்டும்தான் இப்படி வெளியே தெரியும், இது எல்லாமே உள்ளதாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸை வந்துட்டு வாலில் ஒட்டிட்டு இந்த மாதிரி சைடில் கிழிஞ்சிருக்குது, நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு மேல் சைடில் வந்து நம்ம போட்டு விட்டுட்டு ஜிப்பை போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு விட்டும் பார்த்திங்களா எலாஸ்டிக்கு, அதில் ஒரு எலாஸ்டிக் மட்டும் இந்த மாதிரி ஹோல் வழியாக வந்து வெளியே வர மாதிரி ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கிறது, அதனால் நான் இந்த பர்சியை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கிளியலினாலும் இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எலாஸ்டிக் கொஞ்சம் வெளியே விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதை பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு மாஸ்க் வெளியே வந்துடும். அடுத்த மாஸ்க்கு இந்த மாதிரி வெளியே வந்து நம்மளுக்கு இருக்கும். அடுத்த டைம் எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் கையை வச்சு குழப்பிக்கிட்டு வந்துட்டு எல்லா மாஸ்க்கையும் தொட்டுட்டு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து அன்னைக்கு தேவைங்கும் போது இழுத்துக்கலாம். இது வந்துட்டு டஸ்ட்பின் கவரு இல்லைனா வந்து நார்மலாக வந்துட்டு பிளாஸ்டிக் பேப்பர்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா கவர்லாம், அது கூட வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எல்லா மாஸ்க்குமே வந்து ஸ்டக் ஆகாமல் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் வச்சுருக்க ஹேண்ட்பேக் தான் எடுத்திருக்கேன், குட்டி ஹேண்ட்பேக்கு. அதுக்கு மேலே இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி சைஸில் ஒரு 5-6 பர்ஸ் வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்துட்டு ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டாம்ப்ளர் பின்னும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டிட்டு இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ட்ராவலிங் டைமில் நிறைய திங்ஸு, அந்த ஜுவல்லரி ஐட்டம்ஸு, இப்போ குட்டி பாப்பாவங்களாக இருந்தாங்களா நிறையா வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ஒரே பேக்லேயே வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வெளியே போட்டு மறுபடியும் எடுத்து அடிக்க அது மாதிரி வந்து ஒரே பெரிய வேலையாக இருக்கும். இதில் ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பெரிய பேக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், டக்குன்னு அதுலேருந்து எடுத்துக்கலாம். டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன், குட்டி சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுமோ பெரிய சைஸ் கூட எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பேண்ட்டெல்லாம் இந்த மாதிரி நாட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதை எடுத்திருக்கேன். எடுத்ததுக்கப்புறம் இப்படி பென்னில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி 4 இடத்துல வந்துட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பர்ஸை வந்து திருப்பிக்கலாம். திருப்பினாதான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம இது இப்போ பண்ணுறதுக்கு. இப்போ திருப்பினதுக்கப்புறம் பையன் வர கீழே வந்து க்ளூவை வந்து கொட்டிட்டோம், அதனால் நான் வந்து கீழேருந்து எடுத்து இந்த மாதிரி தொடவிட்டிருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி க்ளூ வந்து அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு அந்த நாட் வந்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ரோப்பு, அந்த ரோப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அடுத்த டாட் கிட்ட நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கேப் விட்டு இப்படி தூக்கின மாதிரி விட்டு அடுத்தது இது மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டுறணும் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஹோல் வேணும்ன்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவைங்கிற ரோப் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பினோம்னா இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி வந்து த்ரெட்டெல்லாம் நம்ம டைலரிங் மிஷினுக்கு இல்லை வந்து நார்மலாக மிஷினே இல்லைனாலும் 4-5 நூல் வச்சுருச்சு கிழிஞ்ச துணியை தைக்கிறதுக்கு, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே வச்சோம்னா எல்லா நூலும் வந்துட்டு சுற்றிட்டு ரொம்ப இதாகிடும். அந்த டைமில் இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு சொருகி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா ஒரு பக்கம், அதே மாதிரி இன்னொரு சைடில் அப்படியே ஆப்போசிட் சைட்லேயுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு மிஷினுக்கு தேவையான ஊசி அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கட்டரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி உள்ளே போட்டு நம்ம அப்படியே தூக்கி வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், இடத்தையும் அடைக்காது. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.